தமிழர்களை அட்டித்து உயிரோடு நெருப்பு வச்சு கொளுத்துன கதை உனக்கு தெரியாதா? அவனை ஒருபோதும் நாங்கள் இனி ஏற்க முடியாது. முத்தையா முரளிதரன் தமிழனே இல்லை. எதற்காக அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? இலங்கை தமிழனா பிறந்தது பெரிய தப்பான. டே மொன்ன உன் ஸ்டேட்மெண்டே எங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுது. தலைவர் இருக்கும்போது இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருந்தேன்னா நீ ஆம்பளைன்னு நாங்கள் வந்து ஒத்துருப்போம். சிங்கள பிக்குகள் இங்கே வந்தால் கூட ஒதச்சு அனுப்புகிறோம் இன்னைக்கு வரைக்கும். இந்த இன துரோகி முத்தையா முரளிதரன் என்ன சொன்னான் தெரியுமா? யுத்தம் நிறைவு பெற்ற நாள் என் வாழ்க்கையின் மகிழ்ச்சிகரமான நாள். மகிந்த ராஜபக்சே ஒரு தேவ தூதர் என்று சொன்னார். முத்தையா முரளிதரனை நாங்கள் ஒருபோதும் தமிழராக ஏற்க மாட்டோம். அவர் ஒரு சிங்கள அடிமை. அண்ணா நீங்கள் தமிழில் கதையுங்கள் என்று அவரை வந்து கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு தமிழ் தெரியாது. தமிழ் இனம் எவன் துரோகி என்பதை பார்க்கும். கருணாவுக்கு வச்சாங்க பத்தி ஆப்பு என்ன வேணா குட்டிக்கரணம் அடிச்சு பாரு. தமிழர் மண்ணுல வந்து இறங்க கூடாது, இறங்க விட மாட்டோம், திருப்பி அடிப்போம், அந்த படத்தை வெளியிட விட மாட்டோம். யாரா உன்னை மிரட்டினது? ஏண்டா பொறுக்கி, உன்னை யாராவது மிரட்டினாங்களா? அதனால தயவு செய்து இந்த திரைப்படத்தில் இருந்து விலகி கொள்ளுங்கள். கடந்த சில நாட்களாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செய்தி, நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பதாக இருக்கிற 800 திரைப்படம் குறித்த செய்தியாகும். இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் தாண்டி, இது போன்ற செய்திகளை திரைப்படமாக்க வேண்டும் என்கிற நிர்பந்தமும் கட்டாயமும் திரைப்பட இயக்குநர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்து உருவாகுது. இந்த கேள்விக்கு விடை தேடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் கபே அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை இலங்கை அரசு, குறிப்பாக மகிந்த ராஜபக்ஷவினுடைய மகன் நமல் ராஜபக்ஷே கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்து இந்திய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஜான் ஆப்ரஹாம் அவர்களிடம் ஒரு படம் எடுத்து தர கேட்டு அவரும் மெட்ராஸ் கஃபே என்கிற திரைப்படத்தை எடுத்தார். அந்த திரைப்படத்தினுடைய நோக்கம் இந்தியாவுக்கு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் விரோதி, அவர் இந்தியாவின் எனிமி, இந்தியாவிலிருந்து சென்ற அமைதிப்படை வீரர்களை கொன்று ஒழித்தவர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி விடுதலை புலிகளையும் அதனுடைய தலைமை மேதகுவே பிரபாகரன் அவர்களையும் இந்தியாவினுடைய எதிரியாக சித்தரித்த திரைப்படம் மெட்ராஸ் கஃபே. அதுக்கு தான் இலங்கை அரசு நாமல் ராஜபக்ஷே 200 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்ததாக அந்த காலகட்டத்தில் ஒரு செய்தி வெகுவாக எல்லோரிடமும் பரவி இருந்தது. அந்த பணியை அந்த திரைப்படம் மிக சரியாக செய்தது. அந்த திரைப்படத்தை பார்க்கிற எந்த ஒரு இந்தியனும் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை நேசிக்க மாட்டான். இந்தியாவினுடைய துஷ்மனாக, இந்தியாவினுடைய விரோதியாக, இந்தியாவினுடைய எதிரியாகத்தான் பார்ப்பான். அதே போல இப்போ ஒரு நிர்பந்தம் இலங்கை அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன நிர்பந்தம் அப்படின்னா, ஐநா மன்றத்தில் தொடர்ச்சியாக ஈழத்திலே 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது ஒரு இனப்படுகொலை என்கிற குற்றச்சாட்டை தமிழர்கள் முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பது மகிந்த ராஜபக்ஷேவும் இன்றைக்கு அதிபராக இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்ஷேவும். இந்த சூழ்நிலையில் அங்கு பொதுசன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் இன்றைக்கு சர்வதேச தளத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும்,
இனப்படுகொலை குற்றவாளிகள் சர்வதேச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும். நாங்கள் இலங்கையோடு இணைந்து வாழ வேண்டுமா இல்லை பிரிந்து தனிநாடாக வாழ வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பி ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தை சர்வதேச சமூகத்துக்கு தமிழ் சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் இலங்கை அரசுக்கு இருக்கிறது. குறிப்பாக தாய் தமிழகத்தில் இன்றைக்கு இலங்கை அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு நெருக்கடி இந்தியாவில் இருக்கிற இந்திய தமிழர்களால் ஏற்படுகிறது. இதை ஒரு சமரசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் முத்தையா முரளிதரனை தமிழக தமிழர்களுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இலங்கை அரசு கொண்டு வந்து வைக்கிறது. இந்த திரைப்படத்தில் நான் நடிக்கிறேன் என்று கூறி அந்த திரைப்படத்தினுடைய ஒரு பதாகையை வெளியிட்ட உடனேயே நாமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவிக்கிறார் விஜய் சேதுபதிக்கு. அப்படின்னு சொன்னால் அவருக்கு எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தின் முக்கியத்துவம் புரிந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் தான் அரசியல் ரீதியான உறவு இருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்டுத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முத்தையா முரளிதரனை கொண்டு வந்து முன்வைப்பதன் மூலமாக தமிழக தமிழர்களுக்கும் இலங்கைக்குமான ஒரு உறவை பேணுவதற்கு ராஜபக்சே கும்பல் முயற்சி செய்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில்தான் ஒரு பெரிய தொகையை முன்வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரை கையில் எடுத்து இன்றைக்கு தமிழ் மக்கள் நேசித்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களை பிடித்து நடிக்க வைக்க முயற்சித்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம். இலங்கை அரசு இதில் வென்று விடுவோம் என்று கனவு காண்கிறது. இப்போ நமக்கு எழுகிற கேள்வி என்னன்னா, முத்தையா முரளிதரன் ஒரு இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய வீரன். ஒரு இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய வீரனுடைய வரலாற்றை எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் வெளியிடுவதனுடைய நோக்கம் என்ன? ஒரு இலங்கை கிரிக்கெட் வீரனுடைய வரலாற்றை சிங்களத்தில் நீங்கள் எடுங்க, இலங்கையில் நீங்கள் எடுத்து வெளியிடுங்கள், அதை பற்றி நாங்கள் யாரும் கருத்து சொல்ல மாட்டோம், அதற்காக நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் தூக்கி கொண்டாடுகிற ஒரு நடிகனை ஏமாற்றி அவனுடைய தேதிகளை பெற்று அவனுக்கு கூடுதலாக தொகை கொடுத்து ஒரு இலங்கை விளையாட்டு வீரனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து எங்களுக்கு என்ன புத்தி சொல்ல போகிறீர்கள்? அவருடைய வாழ்க்கையில் ஏதேனும் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இருந்தால் அதை எடுத்து இலங்கையில் இருக்கக்கூடிய இளையோருக்கு போட்டு காட்டுங்க, வீட்டுக்கு வீடு ஒரு சிடி போட்டு கூட கொடுங்க பார்க்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை இருக்குது? முத்தையா முரளிதரனை நாங்கள் ஒருபோதும் தமிழராக ஏற்க மாட்டோம். அவர் ஒரு சிங்கள அடிமை, சிங்கள தாசன். அவர் ஒரு இலங்கையினுடைய கிரிக்கெட் வீரர். தலைவர் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தமிழ் பையன் வளர்ந்து வருகிறான், நம் இனத்தைச் சேர்ந்தவன், விளையாடி விட்டு போகட்டும், அவனை விட்டுவிடுங்கள் என்று சொன்னதால் தான் நீங்கள் அந்த அணியில் தொடர முடிந்தது. ஆனால் இன்றைக்கு 2009 விடுதலை புலிகள் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு முத்தையா முரளிதரன் இத்தனை காலம் போட்டிருந்த அந்த மௌன வேஷத்தை கலைத்தார். 2009 அன்னைக்கு முத்தையா முரளிதரன் அவர்கள் ராஜபக்சே சகோதரர்களை நெல்சன் மண்டேலா அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு தாழ்ந்த நிலைக்கு போனவர். கொழும்பிலே இருக்கக்கூடிய கொச்சிக்கடையில்
ஒரு பொது நிகழ்வில் பேசுகிறார். அங்கு பெருவாரியாக திரண்டிருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள். ஆனால் முத்தையா முரளிதரன் மேடையில் ஏறி பேசியது சிங்களத்தில் பேசுகிறார். அங்கே திரண்டிருக்கக்கூடிய தமிழ் தம்பிகள் எல்லாம் அண்ணா நீங்கள் தமிழில் கதையுங்கள் என்று அவரை வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு தமிழ் தெரியாது என்று சொல்லிவிட்டு சிங்களத்தில் தனது பேச்சை தொடர்கிறார். உடனே தம்பிமார்கள் ஒன்று திரண்டு அவரை அடிக்க சென்றார்கள். இதெல்லாம் வந்து நடந்த கதை. பிரித்தானியாவிலிருந்து டேவிட் கேமரூன் என்கிற பிரித்தானியாவுடைய பிரதமர் இலங்கைக்கு வரார். அப்படி இலங்கைக்கு வந்த அவர் தமிழீழத்துக்கு செல்ல வேண்டும் என்று இலங்கையினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி தமிழீழத்துக்கு சென்று தமிழர்களை சந்திக்கிறார். அங்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் பாதுகாப்பு அரண்களையெல்லாம் உடைத்து கொண்டு கேமரூன் முன்னாடி ஓடி அழுது புரண்டு எங்களுடைய உறவினர்கள் 25,000 பேருக்கு மேலே இலங்கை அரசு உயிரோடு பிடித்து சென்றது. பச்சிளம் குழந்தைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. ஒரு சோதனை செய்துவிட்டு விசாரித்து விட்டு நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி அழைத்து சென்றார்கள். இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவர்களுடைய கதி என்ன? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? என்ன செய்தார்கள் அவர்களை என்று எங்களுக்கு தெரியவில்லை. தயவு செய்து சர்வதேச சமூகம் இதில் தலையிட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கதறி அந்த பெண்கள் கதறி அழுதார்கள். உலகம் பார்த்து கண்ணீர் சிந்தியது. ஆனால் இந்த இன துரோகி முத்தையா முரளிதரன் என்ன சொன்னான் தெரியுமா? 30 பெண்கள் நாடகம் நடத்தினார்கள் என்று சொல்கிறான். ஒரு 30 பெண்கள் கூடி சொல்லுவதெல்லாம் உண்மையாகிவிடாது, இலங்கை அரசை எதுவும் செய்து விடாது என்று சொன்னவர்தான் இந்த முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன் கருணா அம்மானுக்கு இணையான ஒரு இன துரோகி, மாத்தையாவுக்கு இணையான ஒரு இன துரோகி. இனத்தை காட்டி கொடுத்து எதிரியின் காலை கழுவி நக்கி பிழைக்கிற ஒரு ஈனத்தமிழன் முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன் அவனுடைய வாழ்க்கையில் இலங்கைக்காக விளையாடி எத்தனை சாதனை புரிந்திருந்தாலும் அது எங்களுக்கு அவசியமற்றது, தேவையற்றது. ஆகவே இதில் நாங்கள் அன்போடு நேசிக்கிற விஜய் சேதுபதி அவர்கள் முத்தையா முரளிதரனுடைய உண்மை முகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க? தயாரிப்பாளர்கள் தரப்பிலிருந்து, இயக்குனர் தரப்பிலிருந்து, இது ஒரு விளையாட்டு வீரனின் வாழ்க்கை மட்டுமே, இதில் எந்த அரசியலும் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் என்ன கேட்குறோம் அவங்கள பார்த்து? முத்தையா முரளிதரன் போன்ற தன்னை தமிழன் என்று சொல்லிக்கொள்வதற்கே அவமானப்படுகிற, பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சிங்களனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, சிங்கள மொழி பேசி அதில் பெருமை அடைகிற ஒருத்தனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது? எதற்காக அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. அவன் ஒரு சிங்கள வீரன். அவன் நாடு எங்களுக்கு எதிரி, சிங்களர்கள் எங்களுக்கு எதிரி. எங்கள் இனத்தை அழித்து ஒழித்தவர்கள், 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த இனப்படுகொலை பாவிகள். அந்த நாட்டினுடைய கொடியை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஆடையை போட்டுக்கொண்டு நாங்கள் நேசிக்கிற ஒரு நடிகன் நடித்து அந்த புகைப்படங்களெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போஸ்டராக ஒட்டுவீங்களா, பதாகையாக வைப்பீங்களா? நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? அந்த திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்கள் இலங்கையினுடைய விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டு பணியனை போட்டுக்கொண்டு நடித்த நடிப்பை நாங்கள் பார்த்து ரசிப்போமா? என்ன ஒரு அபத்தமான கற்பனை! ஒரு போஸ்டர் கூட ஓட்ட முடியாது, ஒரு தியேட்டரில் கூட வந்து அந்த படம் ஓட முடியாது. சிங்கள பிக்குகள் இங்கே வந்தால் கூட ஒதச்சி அனுப்புகிறோம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்காவிலிருந்து வருகிற அப்பாவி பிக்குகளை கூட, பௌத்த பிக்குகளை நாங்கள் எதிரிகளாக பார்க்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இந்த நிலையில் விஜய் சேதுபதி அவர்கள் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதில் இன்னொரு கேலிக்கூத்து என்னென்னா, விஜய் சேதுபதி நாங்கள் அன்பாக நேசிக்கிற தமிழர்கள் தூக்கி கொண்டாடுகிற ஒரு நடிகன். அந்த நடிகர் இப்படியான ஒரு பிழையை செய்யக்கூடாது என்று அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கு விளக்கம் கொடுக்குறார் யார், விளக்க அறிக்கை வெளியிடுகிறார் முத்தையா முரளிதரன். ஏண்டா நாங்கள் கேட்டோமா உங்கள்கிட்ட விளக்கம், உங்ககிட்ட அறிக்கை கேட்டோமா, உலகம் முழுதும் இருக்கக்கூடிய எவனாவது உன்னிடம் கோரிக்கை வைத்தார்களா, யாருக்கு கொடுக்குற விளக்கம் நான் கேட்குறேன், யாருக்கு கொடுக்குற விளக்கம் நீ? அது நீங்கள் அவர் சொல்கிறாரு இலங்கை தமிழனாக பிறந்தது பெரிய தப்பான்னு. டே முன்ன உன் ஸ்டேட்மெண்ட்டே எங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுது, உன் மூஞ்சி யார் மூஞ்சி, நீ எப்படியாப்பட்டவனு அதே சொல்லுது. இலங்கை தமிழனா நீ? இலங்கை தமிழன்னு எந்த ஈழத்தமிழனும் சொல்ல மாட்டான், இலங்கை தமிழன்னு எந்த மலையக தமிழனும் சொல்ல மாட்டான். அவன் மலையக தமிழன் என்று தான் சொல்லுவான், அவன் ஈழத்தமிழன் என்று தான் சொல்லுவான். நீ சொல்கிற பத்தியா நான் இலங்கை தமிழன்னு, இதுதாண்டா உன் மூஞ்சி முத்தையா முரளிதரன். நீ ஒரு இன துரோகிங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். நீ இலங்கை தமிழ நான் பிறந்தது தப்பு இல்லை, வாயை மூடிக்கிட்டு சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் கருத்து சொல்கிற பத்தியா அதுதான் தப்பு. தலைவர் இருக்கும்போது இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருந்தேன்னா நீ ஆம்பளைன்னு நாங்கள் வந்து ஒத்துருப்போம். விடுதலை புலிகள் இயங்கி கொண்டிருந்த காலத்தில் நீ இப்படி பேசியிருந்தால் நீ ஆம்பளடான்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கு விடுதலை புலிகள் தங்களுடைய ஆயுதத்தை மௌனித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திரும்ப யாரும் வந்து உன்னை கேட்க மாட்டாங்கங்கிற தைரியத்தில் இன்றைக்கி வந்து எவ்வளோ கருத்துக்களை நீ வந்து சொல்லிவிட்டு இன்றைக்கு வந்து கழிவிறக்கம் தேடுகிறாயோ. அறிக்கை வெளியிட்டு நான் ஈழத்தமிழனாக பிறந்தது இலங்கை தமிழனாக பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு வந்து அப்படியே கண்ணீர் வடிக்கிறீங்களே, நீலி கண்ணீர். நாடகம் ஆடுகிறான் முத்தையா முரளிதரன், மன்னிக்க முடியாத பெரும் குற்றவாளி, இந்த இனத்தினுடைய கருங்காலி, இந்த இனத்தை எதிரிக்கு காட்டி கொடுக்கிற இன துரோகி, அவனை ஒருபோதும் நாங்கள் இனி ஏற்க முடியாது. முத்தையா முரளிதரன் தமிழனே இல்லை சொல்றாரு எங்க பாவலேறு பெருஞ்சித்தனார். இப்படி இனத்துக்கு எதிராக செயல்படுகிறவனுடைய பிறப்பில் சந்தேகம் கொள் அப்படிங்கிறார் முத்தையா முரளிதரன். நீ தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்து உன் உடம்பில் தமிழ் ரத்தம் ஓடியிருந்தா விளையாட்டை விட்டு ஒதுங்கிய பிறகு வாயை மூடிட்டு சும்மா இருந்திருப்ப. எல்லா பிரச்சனைகளையும் வந்து கருத்து சொல்கிற மகிந்த ராஜபக்ஷே ராஜபக்ஷே கும்பலுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்கிற உங்கள் அண்ணன் முத்தையா பிரபாகரன் நெவரொலியாவில் வந்து தேர்தலில் நின்னார வச்சாம்பத்தியா ஆப்பு தமிழன், தமிழ் இனம் எவன் துரோகி என்பதை பார்க்கும். கருணாவுக்கு வச்சாங்க பத்தி ஆப்பு, உங்க அண்ணன் எதுல நின்னா? ராஜபக்சேவினுடைய கட்சியில தானே, பொதுஜன பிரமுனால தானே நின்னா? ஏன் தமிழ் மக்கள் தானே அதிகமா வாழ்றாங்க நவரொலியாவில், ஏன் ஓட்டு போடல தமிழர்கள்? நீங்க இன துரோகிகள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். உங்களை ஒருபோதும் தமிழர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். எத்தனை முறை நீ உங்க அண்ணனும் தேர்தல் நின்னாலும் தமிழ் மக்கள் உங்களை தோற்கடிப்பார்கள். நீங்கள் வேணால் போய் சிங்களர் பகுதியில் போய் நில்லுங்க, சிங்களர் தொகுதியில் போய் நில்லுங்க, நீங்கள் வெற்றி அடையலாம். ஆனால் தமிழர்கள்கிட்ட வர முடியாது. யார் கட்சியில் நீங்கள் வந்து போட்டிட்டீங்க? ஏண்டா தமிழனுக்கு அந்த நிலத்தில் கட்சிகள் இல்லையா? ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நிற்க வேண்டியதானே? நான் கேட்குறேன், ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் நிற்க வேண்டியதானே? எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எங்கள் தமிழ் கட்சிகள் இருக்கு, அந்த கட்சியில் நிற்க வேண்டியதானே? புட்டிங்கி இன்னைக்கு வந்து கேட்குறையில் நான் இலங்கை தமிழனா பிறந்தது என் தப்பான்னு கேட்குறையில் என்னத்துக்கு வந்து போய் ராஜபக்சோட கட்சியில் ஏண்டா நீங்க தேர்தலில்? நீ தமிழனா இருந்தா, வெக்கமான சூடு சொரணை இருந்தா, உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா ராஜபக்சேவினுடைய கட்சி பொதுசன பிரமுனாவில் வந்து நீ நின்றுப்பியா? நீ யார்கிட்ட வந்து அறிக்கை விட்டுட்டு இங்கே வந்து கேள்வி கேட்டுட்ருக்க? நான் இலங்கைக்கு வந்தேன் சென்ற ஆண்டு மாவீர நாளுக்கு. இலங்கை அரசு என்ன பண்ணிச்சு? திரும்பி வருகிற போது வச்சு அடிச்சு அனுப்பிச்சுல, எதுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்னடா தப்பு பண்ணேன்? தமிழ்நாட்டில் இருந்து வருகிற ஒரு தமிழன் ஈழ மண்ணுக்கு வரக்கூடாது அப்படின்னு தானே அடிச்சான்? அதைத்தான் நானும் சொல்றேன்,
தன்னை இலங்கையன் என்று கருதுகிற இலங்கை நாட்டுக்காக விளையாடிய ஒரு விளையாட்டு வீரனுடைய வரலாறு தமிழர் மண்ணில் வந்து இறங்க கூடாது, இறங்க விட மாட்டோம், திருப்பி அடிப்போம், அந்த படத்தை வெளியிட விட மாட்டோம். என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்களை சொந்த தலைமுறை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கருணாநிதியினுடைய தலைமுறை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறீங்களா? நாங்கள்லாம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தலைமுறை, விட மாட்டோம். நீ என்ன வேணா குட்டிக்கரனை அடிச்சு பாரு தம்பி. முத்தையா முரளிதரன் அவர்களே, தமிழன் என்கின்ற இரக்கத்தை கொண்டு தமிழர்களை ஏமாற்றி விடலாம் என்று நீ நினைக்காத. இத்தனை வருஷமா நீ ஏமாத்தின, தமிழீழ தேசிய தலைவர் உன் மீது கருணை கொண்டதால் நீ இந்த சாதனையை படைச்சிருக்க. நீ ஒருத்தனுக்கு நன்றி சொல்லணும்னா அது எங்கள் அண்ணன் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு நீ நன்றி சொல்லியிருக்கணும். என்ன சொல்கிற நீ? அச்சத்தோடு விளையாண்டோங்கிற யாரா உன்னை மிரட்டினது? ஏண்டா பொறுக்கி, நீ உன்னை யாராவது மிரட்டினாங்களா? விடுதலை புலிகள் வந்து உன் குடும்பத்தை வந்து மிரட்டிச்சா? உன்னை வந்து மிரட்டினாங்களா? என்னத்துக்கு அச்சம் உனக்கு? யார்கிட்ட அச்சப்பட்ட நீ? நான் கேட்குறேன், யாரை ஏமாத்துற? யாரா உன்னை மிரட்டினது? உன்னை விளையாட வேணாம்னு விடுதலை புலிகள் அமைப்பு சொன்னிச்சா? அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் நீ விளையாடக்கூடாது என்று நினைத்திருந்தால் மீறி விளையாண்டிருப்பியா? உனக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்களா? இலங்கை அரசு ஒரு நொடியில் தூக்கியிருக்க மாட்டாங்க? யாருக்கு அச்சப்பட்ட? அச்சத்தோடு விளையாண்டேங்கிற யாருக்கு அச்சப்பட்ட? உனக்கு தெரியாதா எதற்காக இந்த யுத்தம் உருவாச்சு அப்படின்னு? உனக்கு தெரியாதா தமிழர்களை அட்டித்து உயிரோடு நெருப்பு வச்சு கொளுத்தின கதை? உனக்கு தெரியாதா இங்கே தமிழர்களின் கறி கிடைக்கும் என்று போர்டு வச்ச கதை? உனக்கு தெரியாதா மலையத் தமிழர்கள் எத்தனை பேரை கொன்று குவிச்சான் சிங்களர்கள், சிங்கள இராணுவம்? அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ ஒரு மலையக தமிழன் தானே, அப்போ நீ யார் பக்கம் நின்று இருக்கணும்? தமிழர்களுக்காக நின்றிருக்க வேண்டும். தமிழர்களுடைய வாழ்க்கைக்காக, அவர்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காக நீ பாடுபட்டிருக்க வேண்டும். ஏதாவது ஒத்த பைசா நீ செலவு பண்ணியிருப்பியா? என்னமோ ஈழத்தமிழர்களுக்கு நான் பயங்கரமாக பண்ணியிருக்கேன், அதையெல்லாம் சொல்ல விரும்பலைன்னு சொல்லுடா. சொல்லுன்னு தான் கேட்குறோம், என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லு. உன்னுடைய அக்கறை எங்களுக்கு தெரிஞ்சிச்சே, நல்லா காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. உயிரோடு பிடித்து கொண்டு போன மக்களை எங்கன்னு கேட்டு அந்த மக்கள் கதறி அழுகிற மக்களை பார்த்து நீ சொல்கிற நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவடா. நீ நாடகம் ஆடுறாங்கன்னு எது நாடகம்? நான் கேட்குறேன், எதிர நாடகம்? முத்தையா முரளிதரன் அவர்களை, நாங்கள் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலை. ஓம் விளக்கம்லாம் இங்கே தேவையில்லை. வீணாக எங்களை வம்புக்கிழுது. ஏன்னா தமிழ்நாட்டில் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஜய் சேதுபதியை, ஐயா நீங்கள் நடிக்காதீங்க, அவன் ஒரு இன துரோகி அப்படின்னு சொல்லி நாங்கள் விஜய் சேதுபதியிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அன்பான தம்பி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திரைப்படத்திலிருந்து விலகி கொள்ள வேண்டும். நமக்கு எதுக்கு இந்த வம்பு? ஒரு இன துரோகியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடித்து அவனை கொண்டு வந்து இங்கே அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப தங்கமானவன் அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கி அதுவும் அவன் போட்டுக்கிட்டு நீ நடிக்க வேண்டியது இலங்கை இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் அணிகிற அந்த பனியனை போட்டுட்டு நடிக்கணும்யா? உன்னை நாங்கள் இலங்கை வீரனாக வந்து பார்க்கணும்யா? அப்படி எப்படியா பார்க்க முடியும்? 1.5 லட்சம் பேரை சாக கொடுத்துட்டு உட்காந்துருக்கிற ஒரு தேசிய இனம் எப்படியா தன்னுடைய எதிரி நாட்டினுடைய ஒரு வீரனாக உன்னை நேசித்த மக்கள் எப்படியா பார்க்க முடியும்? அதனால் தயவு செய்து இந்த திரைப்படத்தில் இருந்து விலகி கொள்ளுங்கள். இந்த திரைப்படம் என்பது இலங்கை அரசு, குறிப்பாக ராஜபக்ஷே கும்பல் நமல் ராஜபக்ஷே அவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி. இந்த சதி வலையில் தமிழர்கள் புத்திசாலித்தனமாக விழாமல் தப்பிக்க வேண்டும். அந்த சதி வலைக்குள் விழுந்து கிடக்கிற என் அன்பு தோழர் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த வலையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற வேண்டும். தமிழர்கள் உலகம் முழுதும் இருக்க தமிழர்கள் உங்களை கொண்டாடுவார்கள். தமிழர்களுடைய வரலாற்றில் நீங்கள் நீங்கா இடம் பிடிப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் எப்படி கருணா இந்த இனத்தின் துரோகியானானோ, மாத்தையா எப்படி இந்த இனத்தின் துரோகியானானோ, முத்தையா முரளிதரன் எப்படி இந்த இனத்தின் துரோகியானானோ, அதே போல நீங்களும் தமிழ் இனத்தின் துரோகியாகி விடுவீர்கள். அதிலிருந்து மீறுவதற்கு உங்களால் முடியவே முடியாது. மரணத்தின் கடைசி எல்லையில் எப்படி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வழியால் துடித்து மாண்டாரோ, அதுபோல தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்துவிட்டோமே என்கிற எண்ணம் மரணத்தின் கடைசி நொடியில் உங்களை வாட்டும். ஆகவே விஜய் சேதுபதி அவர்களே,
இந்த திரைப்படத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.